ஏட்டு தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். அதை பார்த்து ரொம்ப பேர் பயனடைகிறீங்க. அது மாதிரி நம்ம சேனலை பார்த்து தொடர்ச்சியாக பயனடைய ஏட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்த வீடியோக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து பயனடைய முடியும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து ஜோதிடம். ஒரு வீடு அப்படின்றது, நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது பல பேர்த்தோட கனவு, பல நாள் கனவு. அந்த வீட்டை சரியான முறையில் கட்டணும். ஏன்னா ஒரு வீட்டில் தான் நம்ம பல நாட்கள் வாழ போகிறோம், எல்லாமே இருக்கும். நம்மளுடைய ஃபுல் டைமே நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம். அந்த வீடு அப்படின்றது கரெக்டாக வாஸ்துப்படி கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு செல்வம், நோய் நொடிகள் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். அதனால தான் வாஸ்து ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக கருதப்படுது. அந்த வாஸ்து ஜோதிடத்தில் இருக்கிற முக்கியமாக ஒரு 10 விதிகள், இந்த இது இப்படி இல்லாமல் வாஸ்தே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ரொம்பவே சுருக்கி ஒரு 10 விதிகள் அப்படின்றது நம்மளாக உருவாக்கியிருக்கோம். மீன்ஸ் இதில் இருக்கிறத நம்ம ஈஸியாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு எது எது முக்கியமோ அதை எடுத்து உங்களுக்கு நாங்கள் நேயர்களுக்காக தர்றோம். இதை பின்பற்றினாலே நீங்கள் உங்கள் வீடு அப்படின்றது கரெக்டாக அமைஞ்சிடும். ஏன்னா வாஸ்து வந்து அப்படின்றது வீடு கட்டுறதுல ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் அந்த வாஸ்து ஜோதிடத்தில் இருக்கிற முக்கியமான அந்த 10 விதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு கோவில் பக்கத்துலேயோ அல்லது இடுகாடுக்கு பக்கத்துலேயோ நம்ம வீடு இல்லாமல் முடிஞ்சளவு பார்த்துக்கணும். ஏன்னா கோயில் அப்படின்றது எந்திரிச்சவனே கோயில் முகத்தில் முழிக்கணும் அப்படின்றது நல்லதாக இருந்தாலுமே அது கோயிலேருந்து இடுகாட்டிலேருந்து குறிப்பிட்ட அளவுக்கு தள்ளி தான் வீடு இருக்கணும். ஓகேங்களா? அதனால இது ரெண்டும் அருகில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ரெண்டு. இன்னொன்று, தென்மேற்கு பகுதி அப்படின்றது சற்று உயரமாக இருக்கணும் எப்பயுமே. ஏன்னா நம்ம பூமி அப்படின்றது பார்த்திங்கன்னா வடகிழக்கு இதில் தான் சுற்றும். அதனால தென்மேற்கு பகுதி அப்படின்றது உயரமாக தான் இருக்கணும். இது எல்லாமே நம்ம வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை வச்சு தான் நம்ம அந்த வாஸ்து சாஸ்திரங்களை நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். அதனால தென்மேற்கு பகுதி எப்பயுமே சற்று உயரமாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம கட்டடம் கட்டுறப்ப கிழக்கு திசையிலையும் வடக்கு திசையிலையும் காலி இடம் அதிகமாக இருக்கணும். அப்போனா ஆப்போசிட் சைடு காலி இடங்கள் கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கணும். கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் கம்பேர் பண்ணுறப்ப தெற்கு பக்கம் மேற்கு பக்கமும் அந்த காலி இடங்கள் அப்படின்றது குறைவாக இருக்கணும். இந்த சைடு தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நான்காவது விதி, சமையல் அறை எப்பயுமே தென்கிழக்கு மூலையில் தான் இருக்கணும். அதாவது அக்னி மூலையில் தான் கண்டிப்பாக சமையல் அறை இருக்கணும். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. தென்கிழக்கு மூலையில் தான், அக்னி மூலையில் தான் சமையல் அறை இருக்கணும். அதே மாதிரி பூஜை அறை அப்படிங்கிறது தென்மேற்கு மூலையிலையும் வடகிழக்கான ஈசான மூலையில் தான் இருக்கணும். ஏன்னா ஈசனுடைய மூளை தான் அந்த ஈசான மூளை அப்படின்றது. அதனால் வடகிழக்கு மூலையில் இருந்தால் ரொம்பவும் சிறப்பு. அதே மாதிரி தென்மேற்கு மூலையிலையும் இருக்கலாம். தென்மேற்கு மூலை வடகிழக்கு மூலையில் தான் பூஜை அறை இருக்கணும். வேறு இடத்துல கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி கழிப்பறை குளியல் அறை பொறுத்தளவு வடமேற்கு மூலையில் இருக்கணும். வடமேற்கு மூலையில் தான் வந்து அது வாயு மூலையில் தான் வந்து கழிப்பறையும் குளியல் அறையும் இருக்கணும் கண்டிப்பாக. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏழாவது விதி பார்த்திங்கன்னா, தென்மேற்கு மூலையிலையும் வடகிழக்கு மூலையான அந்த ஈசான மூலையான இந்த ரெண்டு மூலையிலையும் கழிப்பறையோ குளியலறையோ கண்டிப்பாக கட்டக்கூடாது. ஏன்னா அந்த ரெண்டு மூலையும் பூஜை அறைக்கான இறைவன் வசிக்கக்கூடிய இடங்கள். அந்த இடத்துல வந்து கழிப்பறையும் குளியலறையும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா தென்மேற்கு மூலையிலையும் வடகிழக்கு மூலையிலும் தான் நம்ம பூஜை அறை இருக்கணும். அதனால் அந்த இடத்துல வந்து கழிப்பறையோ குளியலறையோ இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் நீர் சேமிப்பு துறை ஷம்பு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து வடகிழக்கு மூலையில் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. வடகிழக்கு மூலையில் தான் இருக்கும். அந்த ஈசான மூலைக்கு வெளியில் எப்பயுமே காம்பவுண்டுக்குள்ளே தான் ஷம்பு வைப்போம், வீட்டுக்குள்ளே வைப்போம். அது எங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த ஈசான மூலையில் தான் வந்து வாட்டர் ஷம்பு இருக்கணும். அதே மாதிரி மாடிப்படி அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, வீட்டுக்கு வெளியில், அதாவது வீட்டுக்கு வெளியில் மாடிப்படி வைப்போம். அது வடகிழக்கு மூலையில் வரவே கூடாது. எப்பயுமே எங்கே இருக்கணும் அப்படின்னா தெற்கு மேற்கு பகுதியில் தான் வந்து இது மாடிப்படி இருக்கணும். வீட்டுக்கு வெளியே வடகிழக்கு மூலையில் அது மாடிப்படி வரையக்கூடாது. அந்த ஈசான மூலை அப்படின்றது மாடிப்படி வரக்கூடாது. ஏன்னா ஈசான மூலை வந்து எக்காரணத்தை கொண்டு காலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காலி இப்போ நீங்கள் மாடிப்படி வச்சிங்கன்னா அதுக்கு கீழே இடம் காலியாக இருக்கும், சுற்றி வர ஒரு ஸ்பேஸ் வந்துடும். அதனால வடகிழக்கு மூலையில் எப்பயுமே இடம் காலியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த இடத்துல மாடிப்படி வரவே கூடாது. மாடிப்படி தெற்கு திசையிலும் மேற்கு திசையிலும் வைக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே வீட்டை சுற்றி காம்பவுண்டு கட்டிடணும். அந்த வீட்டை சுற்றி காம்பவுண்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அந்த சுற்றுச்சுவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த தெருக்குத்து மூலக்குத்தல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் வீட்டை சுற்றி முடிஞ்ச அளவு காம்பவுண்டு கட்டிட்டால் நமக்கு வந்து அந்த தெருக்குத்தல் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால இதை சொல்கிறோம். கண்டிப்பாக அந்த 10 விதியை நீங்கள் பின்பற்றி ஒரு வீடு கட்டினாவே அந்த வீடு சிறப்பாக இருக்கும். இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்து நீங்கள் பயனடைய ஏட்டு தமிழ் சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.